அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமையில் எந்த மாதிரியெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், நிறைய பேருக்கு பூஜை அறையில் எப்படி முறையாக தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத சொல்லுங்கள், பூஜை அறை குறிப்புகள் எல்லாம் சொல்லுங்கள், ஆன்மீக தகவல்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எலுமிச்சை பழத்தை வைத்து நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக எலுமிச்சை பழம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், அதை வைத்து நம்ம எப்படி முறையாக தீபம் ஏற்றலாம், அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டு பூஜாரியை நம்ம எப்படி வைத்திருந்தால் நம்மளுடைய வீட்டிற்குள்ளே லக்ஷ்மி கடாட்சமானது வரும், அதோடு மட்டும் இல்லாமல் நேர்மறை ஆற்றலை நம்ம எப்படி அதிகரிப்பது, இப்படி பல முக்கியமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளுடைய வீட்டை நம்ம ரொம்பவே சுத்தமாக வைத்திருந்தாலே லக்ஷ்மி கடாட்சமானது கண்டிப்பாக இருக்கும், அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்மளுடைய வீட்டில் கட்டாயமாக நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். நம்ம ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபத்திற்குமே அதன் பின்பாக ஆன்மீக ரீதியான நிறைய பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொருவரினுடைய குறைகளுக்கு ஏற்ப நம்ம அந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குறைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது இருக்கும், எலுமிச்சைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் திரிசூலத்திலேயே எலுமிச்சை பழம் நம்ம வைக்கிறோம். நம்மளுடைய வீட்டில் தீய சக்திகள் வீட்டிற்குள்ளே நுழையாமல் தடுக்க எலுமிச்சையை நம்ம இரண்டாக வெட்டி அதை வாசல் கதவியினுடைய இருபுறமும் வைப்பது நம்ம வழக்கமாக வைத்திருப்போம். அதே போல் கண் திருஷ்டிக்கு நம்ம விலக எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுவதும் வழக்கமாக வைத்திருப்போம். இப்படி பல அபூர்வ பலன்களை கொண்ட எலுமிச்சையால் நம்ம துர்கையம்மனுக்கு கூட ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீர்ந்துவிடும். அதாவது சனிக்கிழமையில் கூட நம்ம தீபம் ஏற்றலாம், ஞாயிற்றுக்கிழமையில் தீபம் ஏற்றலாம், செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம ராகு காலத்தில் இருக்கக்கூடிய நேரம் பார்த்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நம்ம வழிபாடு செய்யப்படும் பொழுது நம்மளுடைய வீட்டில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகன்றுவிடும். அதே போல் நம்மளுடைய மன நிம்மதி அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். தொடர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா நம்ம எலுமிச்சை பழ தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்ததாக தான் எலுமிச்சை பழ தீபம் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் நம்ம தேவையில்லாத பொருள்களை வைக்காமல் இருந்தாலே அங்கு நேர்மறையாற்றலானது அதிகரிக்கும். நம்ம தேவையில்லாத பொருள்களை பூஜை அறையில் வைத்து வந்தோம் அப்படின்னா அங்கே இரையாற்றலானது தடைப்படுகிறது. இதன் மூலமாக நம்மளுடைய வீட்டில் சண்டை வரும், பிரச்சனை வரும். அதே போல் வீட்டு வாசலில் நம்ம மஞ்சள் கலந்த எலுமிச்சையை இரண்டு பக்கமும் வைக்க வேண்டும். சிலர் மஞ்சள் சிகப்பு கலந்தும் எலுமிச்சை பழம் வைப்பாங்க. நம்ம மஞ்சள் மட்டும் கலந்த எலுமிச்சையை வைத்து வந்தோம் அப்படின்னாலும் அது ரொம்பவே சிறப்பு. கண் திருஷ்டி இருந்தால் விலகிவிடும், குடும்பத்தில் மேலும் ஒற்றுமையானது அதிகரிக்கும். அதே போல் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் பூஜைகளில் நம்ம வழிபாடு செய்வதும் ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் சொல்லப்படுறோம். எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, நம்ம விளக்கேற்றுவது அப்படிங்கிறது முதலில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவாக நம்ம தினமுமே விளக்கேற்றுவது நல்லது, அதுவும் காலையும் மாலையும் நம்ம விளக்கேற்ற வேண்டும். காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது. அதே போல் மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது. ஆனால் இப்பொழுதெல்லாம் நம்ம சூரியன் உதயத்திற்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் கண்டிப்பாக விளக்கேற்றுறோம். அதற்கு முன்பாக விளக்கேற்றுவதன் மூலமாக நமக்கு இன்னும் பலன்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் நமக்கு வந்து சேரும். பொதுவாக விளக்கு ஏற்றும் பொழுது நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டியது மிகுந்த நமக்கு பலன்களை தருங்க. இப்போ நீங்கள் விளக்கேற்ற போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் தாராளமாக விளக்கேற்றலாம். எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்களை சொல்லி கூட நீங்கள் முதலில் விளக்கேற்றலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கடவுள்களுக்குமே நம்ம ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்க வேண்டும். எதுவுமே நம்மிடம் இல்லை அப்படின்னா சர்க்கரை, கற்கண்டு இந்த மாதிரி வைத்து கூட நம்ம வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம். அதே போல் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் எலுமிச்சையில்
சரிபாதியாக நம்ம நறுக்கி அதில் மஞ்சள் வைக்க வேண்டும். அதே போல் நம்மளுடைய வாசலினுடைய இரண்டு பக்கமும் மகள் விளக்குகள் நம்ம தினந்தோறுமே சனிக்கிழமையில் மட்டும் கிடையாது, தினந்தோறுமே மாலை வேளையில் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நிறைய பேர் கடைபிடித்து வராங்க. கடைபிடிக்காதவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் கடைபிடிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் வாசலில் எலுமிச்சையும் அகழ்விளக்கும் நம்ம வைத்து விட்டு பூஜை அறையில் நம்ம தாராளமாக வழக்கம் போல் விளக்கேற்றலாம். அம்பாள் ஸ்துதி சொல்லி நம்ம பாராயணம் செய்யலாம். மாலை வேளையில் நம்மளுடைய வீடுகளில் ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை நம்ம பற்ற வைக்கலாம். இப்படி வைப்பதன் மூலமாக நம்மளுக்கு ரொம்பவே நற்பலன்களும் நமக்கு நம்மளுடைய வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலைகள் அப்படிங்கிறது நம்ம உருவாக்குவதற்கு இது ரொம்பவே நமக்கு உதவும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகசிரநாமம், அபிராமி அந்தாதி போன்றவற்றை கூட நம்ம தாராளமாக பாராயணம் செய்து வேண்டிக் கொள்ளலாம். இப்படி செய்யப்படும் பொழுது நம்மளுடைய கடவுள் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு துணை நின்று அனைத்து பிரச்சனைகளையுமே விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியையுமே தருவாங்க. அதோடு நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக அம்மனினுடைய படம் இருந்தது அப்படின்னா அதற்கு மலர் மாலைகளை நம்ம கட்டாயம் வைக்க வேண்டுங்க. அதே போல் நம்ம சுவாமி படங்களுக்கு இப்போ பூ வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூவை எடுத்து நம்ம குப்பை தொட்டியில் போடக்கூடாது. அதே போல் நம்ம அன்றாடம் நம்மளுடைய வீட்டில் நம்ம பூஜை செய்வோம். அப்படி இல்லை அப்படின்னா கூட வாரத்தில் ஏதாவது ஒரு இரண்டு நாட்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம பூஜை செய்வோம். அப்படி நம்ம பூஜை செய்யும் பொழுது நிவேதனமாக தேங்காயை வைப்பது வழக்கம். அப்படி வைக்கக்கூடிய தேங்காயை தாராளமாக நம்ம சமையலுக்கு கூட உபயோகிக்கலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் நம்ம வைத்து கொள்ள வேண்டியது கிடையாது. ஆனால் தேங்காயில் சமைத்த உணவுப் பொருள்களை நிவேதனமாக மறுபடியும் தெய்வங்களுக்கு படைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது. அதோடு மட்டும் இல்லாமல் அதே போல் நைவேத்தியங்களை நம்ம படைக்கும் பொழுது நேரடியாக நம்ம உலோக பாத்திரங்களில் படைக்கப்படாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வாழை இலை இல்லை அப்படின்னா தெய்வீக இலைகளை அதன் மேலே வைத்து கூட நைவேத்தியம் படைப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு முறையாக தான் இருக்குது. வீட்டில் விளக்கெறிந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எண்ணெயோ எல்லா அப்படின்னா நெய்யோ நம்மளுடைய கைகளால் நம்ம தொடக்கூடாதுங்க. விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை எந்த காரணம் கொண்டும் நம்மளுடைய தலையில் தடவிக்கொள்ளக்கூடாது. இது மிகப்பெரிய தெய்வ குத்தமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம தெரிந்துக்க வேண்டிய ஒரு பொதுவான ஆன்மீக தகவலாக தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோவிலுக்கு செல்கிறோம், அவசர அவசரமாக சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு நம்ம மீண்டும் வீட்டிற்கு வந்து விடுறோம். பொதுவாக நம்ம கோவிலுக்கு சென்று வந்தோம் அப்படின்னா தெய்வ தரிசனத்தை முடித்து விட்டு சிறிது நேரம் அமர்ந்து விட்டு வருவது தான் வழக்கம். இப்படி வரப்படும் பொழுது நேரடியாக நம்மிடம் நம்மளுடைய கூடவே தெய்வமும் வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. அதே போல் உங்களுடைய வீடுகளில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஆன்மீக தகவல்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக மகிழ்ச்சியாக வாழுவதற்கு இந்த வீடியோ கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு நம்ம நினைத்த விஷயங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னா சுலபமான ஒரு வழிபாடு முறை இருக்குது. எலுமிச்சை பழம் இருக்குது இல்லையா, அதை நம்ம கண்டிப்பாக கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம எலுமிச்சை பழம் கற்பூரம் நம்ம இதெல்லாம் வாங்கி கொண்டு செல்லுவோம். அப்படி நீங்கள் எலுமிச்சை பழம் வாங்கி அதில் இருக்கக்கூடிய சாரணங்கள் பிழிந்து எலுமிச்சை பழத்தினுடைய உட்புறமாக அதை திருப்பி அதில் நீங்கள் நெய் ஊற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து ஒரு திரி போல் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். சனிக்கிழமையில் நீங்கள் இப்படி தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனை மே நிறைவேறும். இது நீங்கள் அம்மன் கோவில்களுக்கு சென்று ராகு கால நேரத்தில் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மன் கோவிலுக்கு எப்போ சொல்கிறீங்களோ சனிக்கிழமையில் நீங்கள் காலையில் அப்படின்னா மாலை வழியில் சென்று கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். நவ கிரகத்திற்கு நீங்கள் எல் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. சனி பகவானுக்கு உரிய எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக கூட சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எளிதாகவே தப்பிக்க முடியும். இப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மனதில் என்ன ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு கோவிலுக்கு செல்றீங்களோ அந்த விஷயமானது உங்களுக்கு பரிபூரணமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் முழுமையாக அம்மனினுடைய அருளாலும் அனைத்து தெய்வங்களினுடைய அருளாலும் உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்பவே சிறப்பான முறையில் நடந்து முடிந்து விடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் உங்களுடைய வீட்டில் தேவையில்லாத பொருள் அப்படின்னா கூர்மையான பொருள்கள் கத்தி இது போன்றவற்றை நீங்கள் பூஜை அறையில் ஒருபோதுமே வைக்கக்கூடாது. இப்படி வைப்பதன் மூலமாக அந்த வீட்டில் இரையாற்றலானது தடைபெறும். இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்மறை சக்திகள் தான் அதிகரிக்கும். அப்படி எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வரும். இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் நம்ம ஒட்டுமொத்தமாக பூஜை பொருளை வாங்கி வைப்பது ரொம்பவே தவறு. அப்படி வைப்பதையும் நம்ம தவிர்க்க வேண்டும். நம்ம சொல்லிய முறைப்படி நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சுவாமி படங்கள் மற்றும் பூஜை அறையில் தேவையில்லாத கூர்மையான பொருள்கள் ஒட்டுமொத்தமாக பூஜை பொருள்கள் இவற்றையெல்லாம் நம்ம வாங்கி வைக்கவே கூடாது.
நீங்கள் சனிக்கிழமையில் எலுமிச்சைப்பழம் தீபம் ஏற்றலாம், இல்லை அப்படின்னா அகல்விளக்கில் நீங்கள் எள் தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த இரண்டு தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வாங்க, நிச்சயமாக அதனுடைய மாற்றம் அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சனிக்கிழமையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதோடு மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் குறிப்பாக நம்ம எந்தெந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும், பூஜை அறையை எப்படி வைக்க வேண்டும், இப்படி பல முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற மேலும் வேறு என்ன உங்களுக்கு வீடியோ வேணும், வேறு ஏதாவது உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் கூட அதை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.